ஹே ஹாய்ஸ், வணக்கம். நம்ம தமிழ் ஃபுடீஸ்ல இன்னைக்கு தீபாவளி விளாக் தான் பார்க்க போறோம். சோ ஊருக்கு போயிருந்தோம், நடிச்சு நாலு ஆட்டு ஆட்டுறதுக்கே பாத்தீங்கன்னா இவரு உரல்ல நல்லா ஆட்டி வச்சாதான் கறி குழம்பு. நான் வந்து ஆட்டி ஆம்ஸ் பில்டு பண்ணுவேன். ஊர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாட்டுக்கோழியை அறுத்து நல்லா வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மசாலா எல்லாம் உரல்ல வறுத்து அரைச்சி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பண்ணியாச்சு. நாட்டுக்கோழியை பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க. நம்ம விறகடுப்பில் சமைக்கும் போது அதோட டேஸ்ட்டே வேற லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காட்டில் ஒரு முனியப்பன் சாமி வைப்போம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கெடா வந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்களா. அப்புறமா குளிச்சுட்டு எல்லாரும் ரெடியாகி போயிட்டு ஒரு 9 மணிக்காட்டம் வந்து கெடா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இப்பாவம் இவனை வந்து வெட்ட ஆரம்பித்தாங்க. நாங்கள் அங்கே நிற்கவே இல்லை, ஓடிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கெடா வெட்ட ஆரம்பித்த உடனே அங்கேருந்து நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டோம். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஃபனுக்கு வந்து சிக்கன் க்ளீன் பண்ணோம் இல்லையா, 2 சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் வச்சு மார்னிங் வந்து முடிச்சாச்சு. ஹாய் சொல்லுங்க. ஹாய், இன்னும் வரவே இல்லை, அப்புறம் தான் சொல்லணும். நம்ம பூனை செல்லக்குட்டி கூட பாத்தீங்கன்னா சூப்பரா உட்காந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ரொம்ப வளர்ந்துட்டான். லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டிசா இருந்தாங்க. கொஞ்சம் மெதுவா சாப்பிடறா, அடைச்சிக்கு போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஹாய் ஹாய், தீபாவளி ட்ரெஸ்ஸு பார்த்துக்கங்க. வா வா வா, சாப்பிட வா சாப்பிட வா. பிளேட் ரெடி, முட்டை ரெடி, குழம்புலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யார் இன்னும் குளிக்கலன்னு பார்த்தா இவன் மட்டும்தான் குளிக்கல. எப்படி தூங்குது பாரு. செவ்வாழை செடி இங்கே இப்போதான் தண்ணி வந்து இங்கே பாஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் என்னது, பீக்கங்காய் செடின்னு நினைக்கிறேன். பீக்கங்காய் செடி, புளிச்ச கீரை செடி. வா, இந்த மாங்காய் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்கு பாருங்க. அங்கே இருக்க மாங்காவை நான் போயிருக்கிறா பாரு. பட்டாசுக்கு ஆட்டு பொம்மை வைக்கிற ஆளை பாருங்க. காதலே வெடிக்க போகுது இப்போ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பாங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஏஜ்ல இருக்கிற வரைக்கும் தாங்க தீபாவளி எல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா நமக்கு எல்லா பண்டிகையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ் குடுக்குறாங்களோ இல்லையோ தெரியல, எக்ஸ்ட்ரா வேலை மட்டும் ஜாஸ்தியா வந்துருது தீபாவளி டைம்ல, ஃபெஸ்டிவல் டைம்ல. ஸோ இது யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம்? அது இல்லாம இந்த வருஷம் தீபாவளி பாத்தீங்கன்னா தீபாவளி மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. யாருக்கெல்லாம் அப்படி தோணுச்சு, இல்ல யாரெல்லாம் செம்ம ஜாலியா தீபாவளி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் பட்டாசு எல்லாம் வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க. மயில், பீகாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாலு பட்டாசு வெடிச்சதுக்கே வந்து அதுவும் ஒரு வில்லேஜ்ல நம்ம வீடு மட்டும்தான் தனியா இருக்கு. தனியா இருக்கிற ஒரு இடத்துல இவ்வளோ குபு குபுன்னு புகையா வந்து தள்ளுச்சு. வந்து சிட்டிக்குள்ள அப்படியே ஃபுல்லா நிறைய பட்டாசு வைக்கிற இடம்லாம் எவ்வளோ குப்பையா இருக்கும், எவ்வளோ வந்து புகை வந்திருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு பயங்கர புகை. அந்த பட்டாசு லைட்டு வெளிச்சத்தை என்ஜாய் பண்ண முடியுதோ இல்லையோ தெரியல, அந்த புகை பார்த்தீங்கன்னா அதை டாமினேட் பண்ணுற அளவுக்கு பயங்கர புகை மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பட்டாசு எல்லாமே இந்த இயர் ட்ரை பண்ணோம். வெடிக்கிற பட்டாசுங்கிறத விட கொஞ்சம் நைட் எஃபெக்ட் பட்டாசு எல்லாமே நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிடி கையிலே பாத்துக்கிறேன். அவ்வளவுதான், என்னடா பண்ணும். அவ்வளவுதான் ஆட்டு.
நல்லா இருக்குது. அப்படியா? ஏ நல்லா இருக்கு. இந்த இப்படி திருப்பு. வாவ். இது வேணும்ன்றாங்க, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒண்ணு நேரம் வச்சுக்கிட்டோம். அதை வச்சுட்டு வா, நீங்க புடிச்சு பச்சை வச்சு தருவது வச்சுதான். வந்துரு நீ, நீ நாட்டு எழுதி எங்கயாவது சுத்தது நெருப்பு இருக்கு போகுது. டே டூவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக போச்சு. செடியிலேருந்து பூவெல்லாம் பறித்து இது பண்ணிட்டு, டே டூவும் அங்கங்கே ஊர் சுற்றிட்டு கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு, அகைன் நைட்டு வந்து பட்டாசு தான் வெடிக்க ஆரம்பித்தாங்க. டே டூவும் மிச்சம் மீதி இருந்த நைட்டு பட்டாசு எல்லாம் முடிச்சுட்டு தெரியுதுரா. என் பின்னாடி எத்தனை அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, என் வீடியோ பிரைட்டா ஆகணும்னு. ஏன் அங்க பாரு, பாத்ரூம் செவுத்துல ஒண்ணு பறந்துட்டு இருக்குது. ஹாப்பி தீபாவளி. இது பாத்தீங்கன்னா தீபாவளி டூ, ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு இது ரெண்டாவது டே. இது என்ன பூன்னு யாருக்காவது தெரிஞ்சா கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இது வந்து கட்டின பூ, இது வந்து இதுவும் கட்டின பூ தான், இதுவும் கட்டின பூ தான். இது வந்து பாத்தீங்கன்னா மல்லி மாதிரி, இது வந்து ஜல்லி மாதிரி, இது பல்லி மாதிரி, பல்லி மாதிரி, அது வந்து நல்ல காற்று. அப்படி கட்டினாதானே தெரியும், அது வந்து ஒத்த சைடு கட்டினது. இங்க வச்சிருக்கிற பால்கன் மூடியே, பால்கன் மூடி எகிரி விழுந்துருச்சு. என்ன சாப்பாடு? களி, நான்வெஜ் குழம்பு. யாரெல்லாம் காலையில குழம்பு வச்சுட்டு நைட்டு அந்த குழம்புக்கு களி செய்வீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. களி ஃபேவரட்னு சொல்லுங்க. நைட் டின்னர் பாத்தீங்கன்னா களி ஒரு வழியா, ஒரு வழியா நைட்டு டின்னர் மட்டன் குழம்பும் களியும் சாப்பிட்டு தீபாவளியை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா மழை வர மாதிரி செம்ம கிளவுடியா இருந்துச்சு. மழையும் வந்துருச்சு ட்ரெயின் வர்றதுக்குள்ள. ஒரு வழியா ட்ரெயின்ல கிளம்பி ஈரோடு வந்துட்டோம். யாரெல்லாம் தீபாவளி எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டடா, பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.